தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்பதற்காகவே ஸ்டாலின் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். நெல்லையில் அமைச்சர் உதயகுமார் பரபரப்பு பேச்சு. நெல்லை மாவட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், சார்பு அணி செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பிற மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் அமைச்சர் உதயகுமார் பேசுகையில், தமிழகத்தில் முதல்வர் எடப்பாடி தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது, ஆனால் ஏதோ வெற்றிடம் என்று சொல்லிக்கொண்டு எங்கே சிலர் வீணாக போவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ ஆறுதல் சொல்வதற்காகவோ ஜோதிடம் சொல்வதற்காகவோ இங்கு வரவில்லை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் அடிப்படையில் அதிமுக அரசுக்கு ஆதரவு அலை நாடு முழுவதும் வீசி வருகிறது. அடுத்த ஆண்டு அதிமுக 50ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க நாம் அனைவரும் சூளுரை ஏற்க வேண்டும். எந்த கொம்புனாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது. சுதந்திரத்திற்கு முன்பும் சரி, சுதந்திரம் அடைந்த பிறகும் சரி, 2000 மருத்துவமனை ஒரே நேரத்தில் அமைத்த வரலாறு இதுவரை இல்லை. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக 2000 மினி மருத்துவமனை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். எனவே இந்த செய்தியை நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இன்று அவர்கள் எதற்காக ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள்? தமிழகத்தை கூறு போட்டு அதிகார பங்கீடு, குடும்ப பங்கீடு செய்வதற்காகவே ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். எங்களால் தடையில்லா மின்சாரம் தர முடியாது என்று அப்போது திமுக அமைச்சர் ஆற்காடு வீரசாமி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். ஆனால் நமது அரசு தற்போது வரை தடையில்லா மின்சாரம் வழங்கி வருகிறது. அதன் காரணமாக தொழில்துறையில் நாம் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கு காக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு வெளிநாடுகள், வெளி மாநிலங்களிலிருந்து தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை தேடி வருகிறது. எனவே இது போன்ற செய்திகளை நாம் திரும்ப திரும்ப மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று பேசினார். முக்கியம் மாவட்டத்தில் அமைச்சர் அன்பு சகோதரி அன்பு ராஜலட்சுமி அவர்களுடைய சிபிஐ வழிகாட்டு நம்முடைய அமைச்சர்களின் கீழ் நம்முடைய கல்விக்கழகம் உள்ளிட்ட மண்டல பொறுப்பாளர்களை நம்முடைய இருபது தலைவர்களை அமைத்து தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை, கட்டளைகளை, உத்தரவுகளை வேண்டுகோளை நம்ம புரிந்து கொள்கிறார்கள். புதிய வாக்காளர் சேர்க்கின்ற அந்த பணியை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12,524 ஊராட்சிகளிலும், 17,524 வருவாய் கிராமங்களிலும், அனைத்து ஊர்களிலும் இருப்பார்கள், இருப்பார்கள்.
இன்றைக்கு எதற்காக அவர்கள் இன்றைக்கு துடிக்கிறாக அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு அம்மா மருத்துவ கிளினிக் தரவா தடையில்லாத மின்சாரத்தை தரவா விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்கவா அல்லது இந்தியாவிலே நீர்நிலையிலே மேலாண்மையிலே முதலிடத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் இந்திய சுற்றுநாட்டு அந்நிய தமிழகத்தை கொண்டு வந்திருக்கிறாரே அந்த நிலை தொடரவா நிர்வாகத்தில் முதலிடத்தில் இருக்கோமே அந்த நிலை தொடரவா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இருக்கிறோமே அந்த நிலை தொடரவா நிச்சயமாக அவர் இந்த தமிழ்நாட்டை தூண்டு போட்டு அவருடைய அதிகார பங்கீடு குடும்ப பங்கீடாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு நில அபகரிப்பு என்று ஒரு தனியான ஒரு பிரிவு எப்போது தொடங்கப்பட்டது அந்த அவலத்தை மக்கள் மறந்து விடவில்லை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் எங்களால் தலையில்லாத மின்சாரத்தை தர முடியாது இந்த ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது யார் நாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அந்த துறையுடைய அமைச்சர் ஆர்கே வீரசாமி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் அதைத்தான் புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்கள் சவால் விடுத்தார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு 2011 வந்ததற்கு பிறகு தடையில்லாத மின்சாரத்தை தருவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல அதை செய்தி காட்டிய தலைவி புரட்சி தலைவர் இன்னைக்கு தடையில்லாத மின்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் விரிவாக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு தொழில்துறையிலே நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு ஒப்பந்தங்களை மாற்றும் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகள் சென்று உள்நாடுகளில் சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக முதலிடங்களை ஈர்த்திருக்கிறார்கள் எப்படி சாத்தியமாகும் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் கிராம சாலைகள் நகர சாலைகள் வீதிகள் தோறும் குத்தப்புதிய சாலைகள் விமான சாலைகளை போன்ற சாலைகள் இன்றைக்கு கிராமத்திலே பரபரக்கிற சாலைகள் அதனாலதான் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து அத்தனை தொழிலாளர்களும் தமிழ்நாட்டை தேடி வருகிறார் மாநில முதலமைச்சர் அவர்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்தார்கள் இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக எப்போதுமே என் கதவு திறந்திருக்கும் என் வீட்டு கதவு திறந்திருக்கும் முதலீட்டாளர்களே வாருங்கள் இந்த அமீர் தமிழகத்தை தொழில் முதலீட்டில் முதலிடத்திலே கொண்டு வாருங்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தாருங்கள் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் எந்த நாட்டிலும் கிடையாது ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் எனக்கு தெரிந்த செய்திகளை உங்களுக்கு தெரிந்த செய்திகளை நமக்கு தெரிந்த செய்திகளை மக்களுக்கு தெரிந்த செய்திகளை திரும்ப திரும்ப நாம் அவரிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்போதுதான் இன்றைக்கு நாம் உண்மை உறங்கிவிட்டால் போய் அங்கே கலையாடும் என்று சொல்வார் சதுராடும் என்று சொல்வார் ஆணவம் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கும் பொய் என்று சொல்வார் உண்மை உறங்கக்கூடாது உண்மை எப்போதும் உணர்வோடும் உணர்ச்சியோடும் அங்கே இருக்கிற போதுதான் பொய்யை அடக்க முடியும் இன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே முதலீடு பொய்யை தவிர வேறு எந்த முதலும் அவரிடத்திலே கிடையாது அவரால் சாதனை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா நம்முடைய சாதனை உதயகுமார் ஜோசியம் சொல்வதற்காக இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வரவில்லை கலத்தில் இருக்கிற நிலவரத்தை தமிழகம் முழுவதும் அமைச்சர் முறையிலும் கலந்து புரட்சி தலைவர் அம்மா பேரவை செயலாளர்கள் முறையிலும் சுற்றி பார்த்ததன் அடிப்படையில உங்களிடத்தில் உள்ளதை உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கிற கல நிலவரம் அண்ணா முன்னேற்ற அம்மாவுடைய அரசுக்கு வீசி கொண்டிருக்கிறார் அறுவடை செய்கின்ற பொறுப்பு ராஜலட்சுமியும் உதயகுமாரும் தச்சை ராஜாவும் சுதா பரமசிவமும் இங்க இருக்கிற பாத்திர முத்தியாவும் நம்முடைய வித்யா சத்யநாதன் அவர்களும் நாராயணனும் சீனிவாசனும் ஜெராலும் செல்லத்துறையும் பதிவு வித்தியா ஒவ்வொரு அண்ணாவோட முன்னேற்றங்கள் தொண்டும் உறுதி ஏற்றுக் கொள்ள வேண்டும் 49 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் அடுத்த ஆண்டு 50 ஆண்டுகளை நாம் அடியெடுத்து வைத்து இருக்கின்றோம் நாம் சத்தியம் செய்து உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் 50 ஆண்டுகளை அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகம் அண்ணாதிமன்ற மக்கள் பிரம்மண தலைவன் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை ஒவ்வொரு ஆண்டுகளை ஆட்சி கட்டின அமைச்சுவோம் நீங்கள் எப்படி நிரூபிப்பது எப்படி இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் எடுத்து சொல்கிறீர்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதனை நான் கேட்கிறேன் உங்களிடத்திலே கேட்பதை நீங்க மக்களிடத்திலே கேட்கணும் சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு சுதந்திரத்திற்கு முன்பாகவும் சரி சுதந்திரத்திற்கு பின்பாகவும் சரி 2000 மருத்துவமனைகளை தொடங்கிய வரலாறு இந்த உலகத்திலே கிடையாது அதற்கு என்ன பார்க்கிறார்கள் மட்டுமே தான்
ஒரு பிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்பதற்கு சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது அண்ணன் போன்றவர்களுக்கு தான் தெரியும். 1000 முறை அடுக்கடுக்காக அடுக்கு முடியல சட்டமன்றத்தில் பேசினாலும் கூட ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் கிடைக்காது. ஆனால் நீ ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ பணியாளர் என்று 2000 அம்மா மினி கிளினிக்கை உருவாக்கிய வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற இதை யாராலும் இந்த சாதனையை செய்து கூட பார்க்க முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு நான் சாதித்திருக்கிறேன். அந்த அமைச்சருடைய தலைமை இன்றைக்கு நான் பார்த்து 2 பக்க விளம்பரங்கள் உங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் அம்மா கிளினிக்கை திறன்களுக்கு தந்த மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு நன்றி கூட்டு சொல்லியிருக்கிறார்கள். நன்றியை நான் சொல்லுவது மட்டுமல்ல மக்களையும் சொல்ல வைக்க வேண்டும். மக்களிடத்திலே இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும், வீடுகள் தோறும் அம்மா மினி கிளினிக் தந்த முதலமைச்சர் வாழ்க, துணை முதலமைச்சர் வாழ்க. வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி வாகை சூழ்கின்ற அந்த தேர்தல் வியூகத்தை தலைமைக் கழகத்தில் மாவட்ட கழகத்துறை செயலாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் தலைமைக் கழக நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவுரைகளும் வழிகாட்டுகளையும் இங்கே கலந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய மண்டல பொறுப்பாக மாநில அமைச்சர்களுடைய வழிகாட்டுகளும் மாவட்ட கழக செயலாளருடைய தலைமையில் பொறுப்புமிக்க தலைமைக் கழகத்துடைய பொறுப்பாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பூத் கமிட்டி அமைக்கின்ற பணிகள் இன்றைக்கு உலகத்திலே இந்திய திருநாட்டிலே அன்னை தமிழகம் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆற்றியிருக்கிற அந்த சாதனைகள் குறிப்பாக நீர் மேலாண்மையில் முதலிடம், நிர்வாகத் திறமையில் முதலிடம், கோவிட் தடுப்பு துறையில் முதலிடம், இப்படி அனைத்திலும் முதலிடத்தில் இருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் தலைமையிலாக்கிற அந்த நிலப்பாடுகளுக்கும் அவருக்கு தொழில்நுட்ப அந்த மோட்டீஸ் அவருடைய அந்த சாதனைகளை மக்களிடத்தில் வீடு வீடாக ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணிகளையும் பூத் கமிட்டி அமைக்கின்ற அந்த பணிகளையும் மாவட்ட கழகத்துறை செயலாளர்கள் ஆற்றியுள்ள அந்த பணிகளுக்கு ஆக்கம் ஒழுக்கம் வழங்குவதில் மாண்புமிகு ஆதித்யாவளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜலட்சுமி அவர்களும் தலைமைக் கழகத்துடைய ஆற்றலின் பொறுப்பாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் அருமையர் சுற்றுலா பரமேஸ்வரர்களும் கொள்கை பொருட்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றியுள்ள அந்த சாதனைகளை இன்றைக்கு மக்களை பாதுகாக்கின்ற அந்த சாதனைகளை வளர்ச்சி திட்டங்களை இன்றைக்கு வேளாண்மை துறையிலே இந்த கோவிட் காலங்களிலே கூட தடையில்லாமல் நாம் வேளாண்மை துறையில் முதலிடத்தை பிடித்திருக்கிறோம். தொழில்துறையிலே இன்றைக்கு இந்த கோவிட் கொரோனா காலத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கிறோம். இதனால் மக்களுக்கு பாதுகாப்பும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இந்த நோய் தொற்று அச்சுறுத்தலையும் தாண்டி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக நேரில் சென்று ஆய்வு செய்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு 2000 மருத்துவமனைகளை இன்றைக்கு அம்மாவின் திருப்பெயர்களை தொடங்கி அறிவுசார் சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்குவதற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமல்ல 2000 அம்மா மினி கிளினிக்கும் இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள். இதை கொண்டு அடுக்கடுக்கான சாதனைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்கின்ற தேர்தல் தீபமாக பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரம், பழி சுமத்துகிற பிரச்சாரம், கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுவது, ஓய்வு பெற்றவர்களெல்லாம் தேர்தல் களத்திலே வந்து ஓயாமல் ஒப்பாரி வைப்பது, இதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையிலே நம்முடைய தேர்தல் பிரச்சாரங்கள் அமைய வேண்டும். சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். மக்களை தொடர்ந்து நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களோடு மக்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த சாதனைகளை பயனடைந்தவர்களை முதியோர் ஓய்வூதியத்தில் இன்றைக்கு 37 லட்சம் பேர்கள், 65 லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கு மடிக்கணினி அம்மாவுடைய சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அதிகாரிகள் செய்திருக்கிற தவறை கண்டுபிடித்தது யார்? மாநில அரசாங்கத்தின் முதலமைச்சருடைய தலைமையிலே கட்டுப்பாட்டிலே வருகிற அந்த அமைப்பு தான் இதை கண்டுபிடித்து குற்றம் குற்றமே என்று நக்கீரனாக சுட்டி காட்டியிருக்கிறது. அதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அவர்கள் வந்து பிக் பாஸ் நடத்துறாரு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அவர்களுடைய பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க முதல்ல என்ன தேவை? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேரவைக்கு பிறந்தவங்க அண்ணா சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்? பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சித் தலைவர் அவர்கள் வழியில் அவர் எந்த கொள்கையை கடைபிடிக்கிறார் போல சொல்ல சொல்லுங்க. இப்போ அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணாயிசத்தில் கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம்,
பொது உடைமை வந்து அனைத்தும் விற்கிறார். அவர் என்ன கொள்கையில் முதல்ல வந்து சொல்றார்? சரி நான் கேட்குறேன், புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற போது நீங்க இங்கே தானே இருந்தீங்க, தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு சாமானியன் இன்றைக்கு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதை உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரு எளியவர், ஒரு சாமானியர், ஒரு விவசாயி, மற்றோடு மக்களாக இருப்பவர் இந்தியாவிலேயே அப்பாயின்மெண்ட் கேட்காம ஒரு முதல்வரை பார்க்க முடியும்னா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே நடப்பாடுகளோட ஒரு யாருமே இல்லை. இது அவங்களால பொறுத்துக்க முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களால அங்கீகரிக்க முடியல. மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் வரவேற்கிறார்கள், மக்களுடைய செல்வாக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கு அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். தேர்தல் காலத்தில் அது முதலமைச்சர் அவர்கள் அதுக்குரிய பதில் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்குரிய விவரங்களை எங்களுடைய தலைமை தான் சொல்லியிருக்கிறது. அதை பற்றி எப்படி காங்கிரஸில் இருந்து கைப்பற்றினோமோ அதே போன்று இந்த திருநெல்வேலியிலே 100% வெற்றி பெறுவதற்கான மாவட்ட கழகத்து செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு, இப்போ வந்து ஒரு பிள்ளை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றாங்க, அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்ற பிள்ளையை நீங்களும் பாராட்டலாம், நானும் பாராட்டலாம், யார் வேணாலும் பாராட்டலாம். ஆனால் அந்த பாராட்டுக்குரியவர் ஈண்ட பொழுதை பெரிதுவக்கும் தங்கமணி சான்றோர் என கேட்ட தாய், அந்த தாய்க்கு தான் அந்த பெருமை, அந்த பிள்ளைகளுடைய பெருமை சேரும். அதுபோல அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற உருவாக்கியவர், நிறுவியவர் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா அவர்கள். அதை நீங்கள் இன்றைக்கு இடித்து தலைமட்டமாக்கி விட்டு நான் கட்டுகிற புதிய வீட்டுக்கு புரட்சித்தலைவருடைய பெயரை வைத்தேன் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒன்றும் அதற்கு ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் புரட்சித்தலைவருடைய சொந்த வீட்டை உருவாக்கிய வீட்டை அவர் கட்டிய அந்த கோபுரத்தை கட்டி காப்பதற்கு 1.5 கோடி தொண்டர்கள் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறார். ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து நில எடுப்புல அந்த இடம் எடுக்கலை, ஒரு சென்ட் கூட நில எடுப்பு கிடையாது. அது வந்து காசநோய் மருத்துவமனை என்று டிபி ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது, அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் அது மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே இருக்குது. இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நிலம் தேர்வு செய்கிற போது மத்திய அரசு பல கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. ஒன்று, 4 வழிச்சாலை இருக்கணும், ரயில் போக்குவரத்து இருக்கணும், விமான போக்குவரத்து இருக்கணும், கப்பல் போக்குவரத்து இருக்கணும், மின்சாரம் எளிதாக கிடைக்கணும், குளிர் நீர் எளிதாக கிடைக்கணும், சாயில் வந்து அந்த கட்டடத்துக்காக உகந்ததாக இருக்க வேண்டும் என்று இந்த கண்டிஷன் சொன்னாங்க. இந்த கண்டிஷன் எல்லாமே 100% அந்த இடம் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு என்ட்ரப்பான்னு சொல்லக்கூடிய முன்முலை ஒரு அரசு திட்டம் வருகிற போது முதல்ல நம்ம வந்து என்ட்ரப்பான் வந்து கொடுப்போம், இந்த இடத்துக்கு என்ட்ரப்பான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஹேண்ட் ஓவர் தான் கவர்மெண்ட், நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு டேக்கன் ஓவர் பண்ணுவாங்க. டேக்கன் ஓவர் ஏன் இன்னும் பண்ணலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஜப்பானுடைய கூட்டுறவு முதலமைச்சர் ஜெய்கா அவர்களோடு நம்ம ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யணும், இந்த இதுக்காக பில்டிங்காக கன்ஸ்ட்ரக்ஷன்காக. அந்த ஒப்பந்தத்துக்கு 10 தடவை அவங்க வந்து சாயில் டெஸ்ட்டு பார்த்தாங்க, அதில் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒப்பந்தம் போடும்போது COVID-19 கொரோனா வைரஸ் சொன்னால் இந்த 8 மாத காலம் தள்ளி போயிடுச்சு. இப்போ கூட நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுன்னா நம்முடைய ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர் ஜெய்காவோட பேசினப்போ அவங்க தயாராக இருக்கிறாங்க. மத்திய அரசிலும் ஏன் இந்த ஆட்சியில் இந்த மாதிரி விவரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது, அவங்க இந்த டேக்கன் ஓவர் என்கிறத அதிகாரபூர்வமாக அவங்க எடுத்ததுக்கு பிறகு தான் இடம் கிடைச்சதா வச்சுக்கிடுவாங்க. ஸோ இதுதான் அதில் உள்ள நான் வருவாய்க்கிறேன் இருக்குது. அதில் ஒன்றுமே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்காக அவங்க டேக்கன் ஓவர் பண்ணாமல் இருக்கிறாங்க. இந்த டேக்கன் ஓவர்ன்றது அவங்க எடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அது தேவைப்படும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு அசை லேமென்ட் செட் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது இடம் ஒதுக்கீடு செய்யாமல் சுற்றுச்சுவரை அரசாங்கம் எடுக்க முடியுமா கேள்வி. 20 கோடி ரூபாய்க்கு இப்போ சுற்றுச்சுவரை அங்கே கட்டியிருக்கிறோம், சுற்றுச்சாலை போட்டுருக்கிறோம், என்ட்ரப்பான் கொடுக்காம நீங்கள் வந்து அதில் சுற்றுச்சுவர் கட்டி முடித்து அங்கே போர்டு ரெடியாக இருக்கு.
இது எதுவுமே நீங்க இல்லாம முழு புசிரிக்கா சோத்துல மறைக்க பாத்தீங்கன்னா என்ன செய்யறது? காலந்தாமதம் ஆயிருக்குது இல்லைன்னு சொல்லல. எய்ம்ஸ் மருத்துவமனையே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அழுத்தத்துல தானே இன்றைக்கு மதுரையில வந்து இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் முயற்சி செய்து அதை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அது செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. நீங்கள் இன்றைக்கு வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று அறிக்கை வெளியிடுகிறார்களே, நீங்கள் ஐந்து முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் கொண்டு வரவில்லை, ஏன் அடிக்கல் நாட்டவில்லை, ஏன் சுற்றுச்சூழல் கட்டவில்லை, ஏன் சாலை அமைக்கவில்லை, ஏன் இடம் ஒதுக்கவில்லை? இப்போது நாங்கள் மருத்துவமனையும் கேட்குவோம், அப்பயும் அந்த கேள்வி கேட்டதாக செய்வோம். இங்கே விரைவில் வரும் சத்தியமா எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வரும், மாண்பு முதலமைச்சர் கொண்டு வருவாங்க. ரஜினிகாந்த் கமலாங்க தேர்தல் நேரத்தில் என்ன தேர்தல்னா எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் இப்போ தெரிஞ்ச கட்சி ஆறு, தெரியாத கட்சி எத்தனையோ இருக்குது. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய பாதை தெளிவாக இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆட்டி இருக்கிற சேவை யாராலும் செய்ய முடியாது என்பதை எங்களால் பகிரங்கமாக ஆணித்தரமாக சொல்ல முடியும். 24 மணி நேரத்தில் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்களைப் போல புரட்சி தலைவரை போல மக்களுக்காக இரவு பகலாக உழைக்கிறாங்க. கூட இருந்து பார்க்கறதுனால எங்களுக்கு தெரியும். இரவு 12 மணி 1 மணி அத்தனை பேர்களையும் அவர்கள் நேரிலே சந்தித்து, அதிகாரிகளை சந்தித்து, தொண்டர்களை சந்தித்து, அமைச்சர்களை சந்தித்து ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்குகிறார்கள். அதிகாலை இருந்து தன்னுடைய அன்றாட பணிகளை துவங்குகிறார்கள். இது போன்ற ஒரு எளிய முதலமைச்சரை இந்த நாடு இனிமேல் காண்பது என்பது அறிந்திரும் அறிவு. ஆகவே அதிக பொக்கிசமாக தெரிவித்திருக்கிற இந்த தாய் தமிழ்நாட்டுடைய தலைமகனாக இருக்கிற தங்க மகனாக இருக்கிற அந்த எடப்பாடியாரை தொடர்ந்து அரியணையை அமர்த்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களுடைய கடமையும் பொறுப்பும் மட்டுமல்ல, இதை தாய் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பொறுப்பும் கடமையும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே எத்தனை பேர்கள் வந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள், யதார்த்தம் அவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு 12,524 ஊராட்சி, 17,524 வருவாய் கிராமங்கள், அதில் எத்தனை கிராமங்கள் எந்த இதுன்னு பட்டியல் படிக்கிறதுக்குள்ளே தேர்தல் முடிஞ்சு போயிடும். எங்களுக்கு அப்படி அல்ல. 50 ஆண்டுகளாக கட்டமைப்பு இருக்கிறது, புரட்சித்தலைவர் உருவாக்கி வைத்த அந்த கட்டமைப்பு 50 ஆண்டுகளாக கலத்தில் இருக்கிறோம். இது இன்றைக்கு கிடையாது. எங்கள் கிளைச்சர் இப்போ கூட 80 வயசு கிளைச்சர் சுதா பிரபு போய் அந்த கிளைச்சர் எனக்கு கொடுப்பான் கேளுங்க, கொடுக்கப்பட்டாங்க. உயிர் போகிறவர்கள் என் நெஞ்சிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி இருக்க வேண்டும் என்று உறுதியாக போராடுகிற, மன உறுதியோடு போராடுகிற அப்படிப்பட்ட கிளைச்சராக நம்ம வச்சிருக்கிறோம். இது வந்து சும்மா லேசில் உருவாக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை எங்கள் அப்பா கிளைச்சலாக இன்றைக்கு உதயகுமார் 3 துறைக்கு ஒரு சாமானிய தொண்டன் இயக்கத்தையும் ஆட்சியும் கட்சியும் வழிநடத்த முடியும் என்று உலகத்துக்கே பாடம் சொன்ன இயக்கம் புரட்சித் தலைவர் தொடங்கி அனைத்து அண்ணா நாடு முன்னேற்ற கழகம். எங்க எதிர்கட்சியில் இன்னைக்கு வர்றீங்க இல்லை, இன்னைக்கு வர்றாங்க இல்லை, அவங்க எல்லாம் ஜனநாயக ரீதியாக அவங்களால தேர்ந்தெடுக்க முடியுமான்னு சொல்லுங்க. அவங்களால முடியாது. இன்னும் தேர்தலே வரலாம், அதுக்குள்ளேயும் வாரிசு நியமனம் பண்ணி உங்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கு போய் அதை நேர் தொங்கிட்டே போறாரு. எங்க அண்ணன் மரியாதைக்குரிய நேர் இந்த கேவலம் வேற எங்க இருக்கு சொல்லுங்க. உதயநிதி சாரு உள்ள உட்காந்துருக்கார், அந்த சாரு அந்த மோர், அந்த சாரையும் மோரையும் பாதுகாக்கிறதுக்காக எங்க அண்ணன் நேரு தொங்கிட்டே போறாரு. இந்த கொடுமையை நீங்க டிவியில சொல்ல மாட்டீங்க. நீங்க இது ஜனநாயகமா? இது அவர் என்ன தியாகம் பண்ணாரு? அது உங்க கட்சியில பதவி கொடுத்து நான் ஒண்ணும் ஆட்சேபனை கிடையாது. ஒரு மூத்தவரை ஒரு முன்னவரை இப்படி தொங்க விட்டு போறீங்களே, இந்த நியாயமா? நீங்க இப்ப சொல்லிட்டீங்க விவசாயிகளும் நீங்களும் நானும் வாங்க அதே கிராமத்துக்கு போவோம். அவங்க பார்த்து அவங்க வேலை பார்க்குறாங்க சார். இவங்களுக்கு வந்து வேற வேலையே இல்லை, வேற வழியும் கிடைக்கிறது சார். சார் இன்னொரு வேளாண்மை சட்டத்தை பற்றி முதலமைச்சர் தெளிவாக விளக்கிட்டு இன்றைக்கு கூட பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி சிறந்த மனதோடு விளக்க சொல்லியிருக்கார். பஞ்சாப்ல அங்க வடநாட்டில் போராடுறாருன்னா அதோடைய நிலை வேறு, இங்க தென் தமிழகத்தில் இருக்கிற நிலை வேறு. இங்க நமக்கு நெறி கிடையாது, இங்க கட்டணம் கிடையாது, எது கிடையாது. இங்க எல்லாமே விவசாயிகளுக்கான ஆட்சி. ஆனால் இங்க அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல, எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா அவங்கவுங்க வேலையில பார்த்து விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இந்த நிவர் புயலும் இந்த புரோகி புயலும் பாதிக்கப்படுறத கணக்கெடுத்துருக்கோம். அதுக்கான காப்பீடும் இழப்பீடும் கொடுக்கணும். அந்த பணியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார், அவர் தூண்டி விடாம அப்புறம் என்ன தூங்கிட்டாரு அவர் தூங்கி ஏன் சார் 40,000 போராட்டம் சார். நீங்க என்னமோ இப்பதான் நீங்க தூங்கி எழுந்துச்சு கேட்கற மாதிரி 40,000 கூட தூண்டி விட்டாங்க சார். எதுவுமே பழிக்கல சார். அதே மாதிரிதான் சார் இது பாச்சா பழிக்காது சார். நன்றி சார், வணக்கம் சார். இளைஞர்கள் அதை தொழில் பண்றதுக்காக இவங்களை போட்டுறாங்க சார். வேற ஒண்ணுமே இல்லை. அதான் நான் சொல்றேன்ல, அந்த சாரை காப்பாத்துறதுக்கு இந்த சாரு தொங்கிட்டு போறாரு. வேற என்ன செய்யறது? இதான் சார் ஏழாம் கட்ட தலைவருடைய நிலை. அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு சார்.